எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது பொது அறிவு பகுதி 39க்கான காணொளி. முதல் கேள்வி: வீரபாண்டிய கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட நாள் 1799 அக்டோபர் 16. 1801 ஆங்கிலேயருக்கு எதிராக பிரகடனத்தை வெளியிட்டவர் மருதுபாண்டியர். வேலூர் புரட்சி நடைபெற்ற ஆண்டு 1806. வேலூர் புரட்சியின் போது சென்னை மாகாண கவர்னர் வில்லியம் பெண்டிங். பாஞ்சாலங்குறிச்சியை ஆண்ட பாளையக்காரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருத்துவத்தின் தந்தை எனப்படுபவர் ஹிப்போக்ரடஸ். ஹிப்போக்ரேட்டஸ் சுமேரியரின் நாட்காட்டியின்படி வாரத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 7 நாட்கள். வெடிமருந்தை கண்டுபிடித்தவர்கள் சீனர்கள். எகிப்திய நாகரிகம் எந்த நதிக்கரையில் தோன்றியது? நைல் நதி. நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நாகரிகம் எகிப்திய நாகரிகம். எகிப்திய நாகரிகம் மம்மிகள் எனப்படுவது பதப்படுத்தப்பட்டு பாதுகாக்கப்பட்ட மன்னர்களின் இறந்த உடல் மம்மிகள் எனப்படும். பிரமிட் எனப்படுவது இறந்தவர்களது உடலை பாதுகாக்க வைக்கப்பட்ட கோபுரம். பிரமிடுகள் எனப்படுவது இறந்தவர்களது உடலை பாதுகாக்க வைக்கப்பட்ட கோபுரம். ஸ்பிங்ஸ் எனப்படுவது மனித தலையுடன் கூடிய சிங்கத்தின் உடல் பொருந்திய கற்பனையான விலங்கு ஸ்பிங்ஸ். ஸ்பிங்ஸ் எனப்படுவது மனித தலையுடன் கூடிய சிங்கத்தின் உடல் பொருந்திய கற்பனையான விலங்கு. பாபிலோனியா தொங்கும் தோட்டத்தை அமைத்தவர் நெபுகாத் நெசார். சீன பெருஞ்சுவரை கட்டியவர் ஷிஹிவாங்தி. 60 அடிப்படையாக கொண்ட கணித முறை சிக்ஸா ஜெசிமல். சிக்ஸா ஜெசிமல் 60 அடிப்படையாக கொண்ட கணித முறை. அடுத்து உலகின் முதல் சட்டத்தொகுப்பை உருவாக்கியவர் ஹம்முராபி. ஹம்முராபி காதல் கடவுளாக கருதப்பட்டது வெள்ளிக்கோள். வெள்ளிக்கோள் வியாழன் கோள் எதன் கடவுளாக கருதப்பட்டது? வானத்தின் கடவுள். சீனாவின் துயரம் எனப்படும் நதி மஞ்சள் நதி. மஞ்சள் நதி கியூனிஃபார்ம் என்ற ஆப்பு வடிவ எழுத்துக்களை பயன்படுத்தியவர்கள் கியூனிஃபார்ம் என்ற ஆப்பு வடிவ எழுத்துக்களை பயன்படுத்தியவர்கள் சுமேரியர்கள். சுமேரியர்கள் மெசபடோமியா பகுதி தற்போது எந்த நாடாக உள்ளது? ஈராக். கன்ஃபூசியஸ் எந்த நாட்டைச் சேர்ந்த தீவிரவாதி? சீனா. பாரசீகத்தில் தோன்றிய தீவிரவாதி ஜொராஸ்டர். ஜொராஸ்டர் அறிவார்ந்த எழுச்சி கண்ட நூற்றாண்டு. அறிவார்ந்த எழுச்சி கண்ட நூற்றாண்டு ஆறாம் நூற்றாண்டு. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது பொது அறிவு பகுதி 39க்கான காணொளி. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்தே இருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.